Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் ரசம். ரெகுலரா நம்ம நார்மல் புளி ரசம், தக்காளி ரசம் வைப்போம். தேங்காய் பால் ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது வீடியோல போய் பார்ப்போம். வாங்க, தேங்காய் பால் ரசம் செய்ய தேவையான பொருட்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கங்க, நாலு காஞ்ச மிளகாய், பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம், தக்காளி ஒன்று, நாலஞ்சு பூண்டு, மிளகுத்தூள், பால் 50 ml, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ சட்டி நல்லா காஞ்சினே எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயத்தை அந்த எண்ணெயில் நீங்கள் சூடான எண்ணெய் போட்டு நல்லா பொரிஞ்சிரும். ரசம் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். உங்களுக்கு தூள் பெருங்காயம் நீங்கள் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாவும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பூண்டு நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசம் பொருளுக்கு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் பொருளுக்கு நல்லா வதங்கட்டும். சீரகத்தூள், மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெயிலே நம்ம லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்க்குறோம். நம்ம பொடி பொடியாக வெட்டிட்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சிருந்த புளியும் இதில் சேர்த்துருங்க. இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டும். அந்த ஸ்டேஜில் உப்பு தேவையானாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் எல்லாம் மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உங்களுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துருங்க. ரொம்ப அதிகம் சேர்த்த வேணாம், ஒரு 1/2 கிளாஸ்க்கு சேர்த்துனா போதும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு அந்த ரசம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்கும், கொதிக்காது. இந்த மாதிரி நொற நொறையே வரும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் தூவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அருமையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.